Assalamualaikum, hello everyone, welcome to Taste of Chennai. இன்றைக்கி வந்து நம்ம சேனலில் ஒரு சூப்பரான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் ஏற்கனவே நம்ம நிறைய பிரியாணி வெரைட்டிஸ் பார்த்துருக்கோம். இன்றைக்கி வந்து வெஜிடேரியன்ஸ்க்கான ஒரு ஸ்பெஷலான ரெசிபி. இது வரைக்கும் வெஜிடேரியனில் வந்து வெஜ் பிரியாணி, அதுக்கப்புறம் மஷ்ரூம் பிரியாணி, இந்த மாதிரி வெரைட்டிஸ்லாம் பார்த்துருக்கோம். இன்றைக்கி வந்து வெஜிடேரியன்ஸ்க்காக ரொம்ப ஸ்பெஷலாக பன்னீர் பிரியாணி செஞ்சு காட்டலான்ட்ருக்கேன். அது கூட சைட் டிஷ் வந்து மந்து மஷ்ரூம் 65 செய்யலான்ட்ருக்கேன். அதுக்கப்புறம் டெசர்ட்டில் வந்து பாதாம் கீர் வந்து செய்யலான்ட்ருக்கேன். ஸோ இன்றைக்கி செய்ய போகிற மூணு ரெசிபி வந்துட்டு ரொம்ப ஸ்பெஷல், ரொம்ப டேஸ்டியாக இருக்க போகுது. ஸோ வீடியோவை லாஸ்ட் வரைக்கும் மிஸ் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இப்போ வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம். இப்போ நான் ஃபஸ்ட்டு ரைஸ் வந்து ஊற வச்சுக்க போகிறேன். ஒரு 2 கப் அளவுக்கு நான் பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். இது வந்து ஒரு 400 கிராம்ஸ் அளவுக்கு இருக்குது. இப்போ இது வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 30 மினிட்ஸ்க்கு நம்ம ஊற வச்சுக்கலாம். இப்போது பேனில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய், ஒரு 1/2 கப் அளவுக்கு நான் வந்து எண்ணெய் சேர்த்துக்கிறேன். ஒரு 100 ml எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா 2 பீஸ் பட்டை, 3 கிராம்பு, 3 ஏலக்காய் சேர்த்துக்கிறேன். இப்போது ஒரு 3 மீடியம் சைஸ் வெங்காயம் நல்லா ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதை சேர்த்துக்கலாம். இது பன்னீர் பிரியாணின்றதால வெங்காயம் வந்து ரொம்ப நீங்கள் வந்து டார்க் ப்ரௌன் கலருக்கு வந்து நீங்கள் வந்து வதக்க வேணாம். வெஜ் பிரியாணிக்கு எப்பயுமே கொஞ்சம் லைட் பிங்கிஷ் கலர் ஆகிற வரைக்கும் வதக்கினா போதும். வெங்காயம் கொஞ்சம் சீக்கிரமாக வதங்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போவே நான் உப்பு சேர்த்துக்கிறேன். பிரியாணிக்கு தேவையான அளவு உப்பு நான் சேர்த்துட்டேன். ஒரு 3 டீஸ்பூன் கிட்ட நான் சேர்த்துருக்கேன். ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்புறமா வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கியிருக்கு. இந்த மாதிரி நல்லா பிங்கிஷ் கலர் வந்ததுக்கப்புறமா நம்ம ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் சேர்த்துக்கலாம். நான் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேன். இப்போது இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்டோட பச்சை வாசனை நல்லா போனதுக்கப்புறமா இப்போது 6 பச்சை மிளகாய், 1/4 கப் அளவுக்கு புதினா, ஒரு 1/4 கப் அளவுக்கு மல்லித்தழை சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது கூடவே நம்ம வந்து தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி வந்து ஒரு 2 மீடியம் சைஸ் தக்காளி நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதை சேர்த்துக்கோங்க. இப்போ தக்காளி நல்லா மேஷ் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இதில் ஒரே 1 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர் நான் சேர்த்துக்கிறேன். இப்போ தக்காளிலாம் நல்லா மசிஞ்சிருச்சு. இப்போ அடுத்தது ஒரே 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் வந்து பிரியாணி மசாலா சேர்க்குறேன். இது வந்து பட்டை, கிராம்பு, 7 கிராம் மூணுமே சேர்த்து அரைச்ச பவுடர் இது. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மசாலாலாம் பாருங்கள், நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம பன்னீர் சேர்த்துக்கலாம். ஒரு 250 கிராம்ஸ் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன். ஹோம்மேட் பன்னீர் சேர்த்தோன்னா இன்னும் நல்லா சாஃப்டாக இருக்கும். ஹோம்மேட் பன்னீர் ரெசிபி வந்து இன்னொரு நாள் நான் கண்டிப்பாக உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். கடையில் கிடைக்கிற பன்னீரும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். உங்ககிட்ட எது அவைலபிளாக இருக்கும் நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போது 1/4 கப் அளவுக்கு நான் தயிர் சேர்த்துக்கிறேன். ஒரு 3-4 டேபிள் ஸ்பூன்ஸ் இருக்கும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் நான் ஒரு 1/2 லெமனோட ஜூஸ் சேர்த்துக்கிறேன். இப்போவே இந்த கிரேவி பாருங்கள், பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்குது. இந்த பிரியாணி உங்களுக்கு வந்துட்டு நான்வெஜ் சாப்பிட்ற ஃபீல் வந்து கண்டிப்பாக கொடுக்கும். இப்போ அரிசி வேகிறதுக்காக தேவையான அளவு நான் தண்ணி ஊற்றிக்கிறேன். 2 கப் அளவுக்கு நான் பாஸ்மதி ரைஸ் எடுத்திருந்தேன், அதுக்கு 4 கப் அளவுக்கு நான் தண்ணி ஊற்றிக்கிறேன். நீங்கள் சீரக சம்பா ரைஸ் யூஸ் பண்ணாலும் இதே மெஷர்மெண்ட் தான். நம்ம சீரக சம்பா ரைஸ் யூஸ் பண்ணாலும் இந்த பிரியாணி வந்து ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். உங்களுக்கு எது வந்து பிடிக்குதோ நீங்கள் அதை சேர்த்துக்கோங்க. இப்போ தண்ணி நல்லா கொதிக்கட்டும், மூடி வச்சிடலாம். பன்னீர் இந்த மாதிரி இப்படியே நம்ம போட்டு குக் பண்ணோம் தான் அதோடய ஃப்ளேவர்லாம் நல்லா பிரியாணியில் இறங்கும். சில பேர் ஃப்ரை பண்ணி போடுவாங்க, அது மாதிரி போட்டால் வந்து கொஞ்சம் ஹார்டான மாதிரி ஆயிரும். ஸோ இந்த மெத்தட்லேயே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம ஊற வச்ச பாஸ்மதி ரைஸை சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி வச்சுருங்க. இது மீடியம் ஃப்ளேமில் இருக்கட்டும். ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறமா திரும்ப இது ஒரு வாட்டி ஓப்பன் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க. இப்போ ஒரு 10 மினிட்ஸ் ஆச்சு, நம்ம தம் போட்டுடலாம். அடியில் பழைய தோசைக்கல் வச்சுட்டு மேலே இந்த பேனை வச்சுருங்க. இப்போது லோ ஃப்ளேமில் ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்படியே தம்மில் இருக்கட்டும். அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிடுங்க. இந்த பேனுக்கு மேலே நீங்கள் வெயிட் வைக்கிறதா வச்சுக்கலாம். வெயிட் வச்சோன்னா இன்னும் நல்லா உங்களுக்கு தம் ஆகும். இப்போ இது தம் ஆகிற டைமில் நம்ம இதுக்கு வந்து சைட் டிஷ் ரெடி பண்ணிக்க போகிறோம். நான் வந்து இன்றைக்கி மஷ்ரூம் 65 வந்து செய்யலான்ட்ருக்கேன். 200 கிராம்ஸ் அளவுக்கு மஷ்ரூம் எடுத்துருக்கேன். அதை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. 2 கூட கட் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைனா 4 கட் பண்ணிக்கோங்க.
பெரிய மஷ்ரூமாக இருந்தால் ஒரு 4 பீஸ் அந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. சின்ன பீசஸாக இருந்தால் 2 கட் பண்ணிக்கோங்க. இந்த பன்னீர் பிரியாணிக்கு வந்துட்டு இந்த மஷ்ரூம் 65 வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ இதோட பேட்டர் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் மைதா மாவு எடுத்திருக்கேன். 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் கார்ன்ஃப்ளார் சேர்த்துக்கிறேன். அப்புறம் ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கிறேன். உப்பு தேவையளவு சேர்த்துக்கோங்க. சில்லி பவுடர் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள் சேர்த்துக்கிறேன். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன், ஒரே ஒரு டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், 1/2 லெமனோட ஜூஸ் சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா ஒரு திக் பேட்டராக ரெடி பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். இப்போது இதில் ஒரே ஒரு பிஞ்ச் நான் ஃபுட் கலர் சேர்த்துக்கிறேன். இது வந்து ஆப்ஷனல், உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம பேட்டர் ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கணும். இப்போ நம்ம கட் பண்ண மஷ்ரூமை இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ கடாயில் ஆயில் ஹீட் பண்ணிக்கோங்க. இதை நம்ம டீப் ஃப்ரை தான் பண்ண போகிறோம். இந்த மாதிரி ஒரு ஒரு பீஸாக போட்டு பேட்சஸாக நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். மஷ்ரூம் தானே, இது குக் ஆகிறதுக்கு வந்து ரொம்ப டைம் எடுத்துக்காது. ஜஸ்ட் 2-3 மினிட்ஸ்க்குள்ளே குக் ஆயிரும். இப்போ ஒரு சைடு நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா இன்னொரு சைடு திருப்பி போட்டுருங்க. இப்போ இதை நல்லா கோல்டன் கிறிஸ்பி ஆயிடுச்சு. இப்போ இதை எடுத்துடலாம். இப்போ இதே மாதிரி நான் 2 பேட்சாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன். இதை ஃப்ரை பண்ணி எடுத்தோடனே நம்ம டிஷ்யூ பேப்பரில் போட்டுக்கலாம். இப்போ பிரியாணி ஆஃப் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு 10-15 மினிட்ஸ் ஆச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா பர்ஃபெக்டாக தம்மாயி ரெடி ஆகிருக்கு. ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம சர்வ் பண்ணிடலாம். இப்போ ரொம்ப ரொம்ப டேஸ்டியான பன்னீர் பிரியாணி ரெடி ஆயிருச்சு. இது கூட நான் வந்து ஆனியன் ரைத்தா கூட வந்து சர்வ் பண்ண போகிறேன். இதுக்கு சைடு டிஷ் இல்லாமலே சாப்பிட்லாம். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி மஷ்ரூம் 65, மஷ்ரூம் சாப்பிடாதவங்க நீங்கள் வந்து சோயாவில் ட்ரை பண்ணலாம். அப்படி இல்லைனா காலிஃப்ளவர் இல்லைனா பன்னீரில் கூட நம்ம வந்து ட்ரை பண்ணலாம். நீங்கள் நான்வெஜ் லவராக இருந்தீங்கன்னா சிக்கன் 65 கூட ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வீக்கெண்டே இந்த ரெசிபியை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லி எனக்கு ஃபீட்பேக் சொல்லுங்கள். ஃபோட்டோஸ் எடுத்திங்கன்னா மறக்காமல் எங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜில் நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம். இந்த பிரியாணியோட டேஸ்ட் வந்து நம்ம சேம் நான்வெஜ் சாப்பிட்ற மாதிரி ஒரு ஃபீல் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கும். ஸோ நான் வெஜிடேரியன்ஸ்க்கும் இது வந்து ரொம்ப பிடிக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ பிரியாணி சாப்பிட்டா ஸ்வீட் இல்லாமல் எப்படி? ஸோ இது கூட வந்துட்டு ஏதாச்சும் ஒரு டெசர்ட் வந்து சாப்பிடணும் போல் இருந்துச்சு. ஸோ இன்றைக்கி தமிழ்நாடு ஸ்டைல் ட்ரெடிஷ்னல் பாதாம் கீர் வந்து நான் செய்யலான்ட்ருக்கேன். இது வரைக்கும் பாதாம் கீர் ரெசிபி வந்து நம்ம சேனலில் இல்லை. ஸோ இன்றைக்கி வந்து அதை ட்ரை பண்ணலான்ட்ருக்கேன். ஒரு 50 கிராம் அளவுக்கு நான் பாதாம் எடுத்திருக்கேன். நான் கொஞ்சம் குவான்டிட்டி தான் செய்கிறேன். உங்களுக்கு வந்து அதிகமாக வேணும்னா நீங்கள் வந்து 100 கிராம் அளவுக்கு பாதாம் போட்டுக்கோங்க. இப்போ இதோட தோல் வந்து நம்ம எடுக்கணும். அதனால் வந்துட்டு சுட தண்ணியில் ஒரு 2-3 மினிட்ஸ் இதை வந்து நம்ம பாயில் பண்ணிக்க போகிறோம். ஸோ தட் அந்த தோல் வந்து ரொம்ப ஈஸியாக வந்துடும் எடுக்கிறதுக்கு. இப்போ பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக வருது அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ எல்லா தோலும் இந்த மாதிரி உரித்து வச்சுக்கோங்க. உங்ககிட்ட மைக்ரோவேவ் இருந்தால் நீங்கள் மைக்ரோவேவில் கூட வச்சுக்கலாம். அவ்வளோதான், இப்போ எல்லா தோலும் உரிச்சாச்சு. இப்போ இதை மிக்ஸி ஜாரில் போட்டு கொஞ்சமாக பால் ஊற்றி அரைச்சிக்கோங்க. 1/4 கப் அளவுக்கு நான் பால் ஊற்றியிருக்கேன். காய்ச்சின பால் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பேனில் நான் 1/2 லிட்டர் அளவுக்கு பால் ஊற்றிக்கிறேன். ஃபுல் ஃபேட் மில்க் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அப்போ தான் நல்லா டேஸ்டியாக இருக்கும் பாதாம் பால். நீங்கள் 100 கிராம் பாதாமாக இருந்தால் 1 லிட்டர் பால் யூஸ் பண்ணிக்கோங்க. 50 கிராம்ஸாக இருந்தால் 1/2 லிட்டர் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பால் வந்து பாயில் ஆகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ பால் வந்து நல்லா பாயிலாக ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறமா இதில் வந்து நான் சாஃப்ரான் சேர்க்குறேன். சாஃப்ரான் சேர்த்தா தான் அந்த ஒரிஜினல் ஃப்ளேவர் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஃபுட் கலர் சேர்க்காதீங்க, சாஃப்ரான் இருந்தால் அதை சேர்த்துக்கோங்க. ஒரு பிஞ்ச் அளவுக்கு நான் சாஃப்ரான் சேர்த்துக்கிறேன்.
நான் சேஃப்ரான் வந்து அப்படியே சேர்த்துருக்கேன். நீங்கள் நல்லா க்ரஷ் பண்ணி சேர்க்குறதா கூட சேர்த்துக்கலாம், நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஒரு 2-3 மினிட்ஸ்க்குள்ளே உங்களுக்கு நல்ல கலர் வந்துடும். இப்போ பாருங்கள், அழகான எல்லோயிஷ் கலர் கிடச்சிருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு, 1/4 டீஸ்பூனுக்கு கொஞ்சம் கம்மியாக நான் வந்து ஏலக்காய் தூள் வந்து சேர்த்துருக்கேன். ஜஸ்ட் ஒரு பிஞ்ச் தான் சேர்க்கணும். ரொம்ப சேர்த்துட்டோன்னா சேஃப்ரானோட ஃப்ளேவர் வந்து போயிடும். ஸோ ரொம்ப கம்மியாக சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் ஒரு 1/4 கப் அளவுக்கு நான் சுகர் சேர்க்குறேன். ஒரு 3-4 டேபிள்ஸ்பூன்ஸ் ஆஃப் சுகர் நான் சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ இதில் ஒரு பிஞ்ச் அளவுக்கு நான் நட்மெக் பவுடர் சேர்த்துக்கிறேன், ஜாதிக்காய் பவுடர். இது வந்து உங்ககிட்ட இருந்துச்சுன்னா சேர்த்துக்கோங்க, இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இது சேர்க்குறதால நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்ச பாதாம இதில் சேர்த்துக்கலாம். பாதாம் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கேஸ் ஆஃப் பண்ணிடுங்க. இந்த சூட்லேயே பார்த்திங்கன்னா பாதாம் வந்து குக் ஆயிரும். இதுக்கு மேலே வந்து இது குக் பண்ண வேணாம். இதை அப்படியே சூடாக வந்து நீங்கள் சர்வ் பண்ணலாம். சூடாக குடிக்க பிடிக்குன்னா நீங்கள் வந்து சூடாக வந்து குடிங்க. இந்த சம்மர் டைமில் நல்லா சில்லுன்னு குடிக்க பிடிக்கணும். ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு 3 ஹவர்ஸ் வச்சுட்டு அதுக்கப்புறமா குடிங்க. ரொம்ப ஒரு அருமையான பாதாம் பால். வெளியில் கிடைக்கிறது வந்து எந்த அளவுக்கு வந்து ஒரிஜினலாக இருக்கும்னு சொல்லிட்டு தெரியாது. வெளியில் வாங்கி குடிக்கிற காசுக்கு வந்துட்டு நம்மளே வந்து ஒரு 50 கிராம்ஸ் பாதாம் வாங்கி நம்ம வீட்டில் செஞ்சோன்னா ரொம்ப ஹைஜீனிக்காகவும் ஹெல்த்தியாக நம்ம வீட்டில் டேஸ்டியாக குடித்த மாதிரியும் இருக்கும். நான் வந்து சில்லுன்னு தான் சர்வ் பண்ண போகிறேன். ஸோ இப்போ நான் வந்து இதில் போட்டுட்டு நான் ஃப்ரிட்ஜில் ஒரு 2-3 ஹவர்ஸ் வச்சுட்டு நான் சர்வ் பண்ண போகிறேன். இப்போ ஃப்ரிட்ஜிலேருந்து ஒரு 2-3 ஹவர்ஸ்க்கு அப்புறமா வெளியில் எடுத்து நான் சில்லுன்னு சர்வ் பண்ண போகிறேன். இதுக்கு மேலே கொஞ்சம் பிஸ்தா, அதுக்கப்புறம் சேஃப்ரான் வச்சு கார்னிஷ் பண்ணிடுங்க. நான் இன்றைக்கி செஞ்ச குவான்டிட்டியில் ஒரு 3 பேருக்கு சர்வ் பண்ணலாம். ஒரு தடவை இந்த பாதாம் மில்க் நீங்கள் டேஸ்ட் பண்ணிங்கன்னா அடிக்கடி செய்வீங்க. எங்கள் வீட்டில் வந்து பாதாம் வந்து அப்படியே கொடுத்தா யாருமே சாப்பிட மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி கொடுத்தா பார்த்தீங்கன்னா பசங்களும் எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி உங்கள் ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணுங்கள். நான் இன்றைக்கி செஞ்ச 3 ரெசிபியில் உங்களுக்கு எது ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த 3 ரெசிபியுமே இந்த வீக்கெண்டே ட்ரை பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங் ரெசிபிஸ் அண்ட் வ்ளாக்ஸ் நம்ம சேனலில் நிறைய வரப்போகுது. ஸோ இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. Thank you so much for watching. I got how many subscribers? 1200 ஆ? ஒரே நாளில்? நேற்று தான் சுஹேராட சேனல் வந்து நான் ஷேர் பண்ணேன் கம்யூனிட்டியில். ஒரே நாளே பாத்தீங்கன்னா 1200 சப்ஸ்கிரைபர்ஸ். I love you all. நல்ல வியூஸும் வந்திருக்கு. ஷார்ட்ஸ் மட்டும் தான் இப்போதைக்கு அப்லோட் பண்ணியிருக்கோம். நல்ல வியூஸும் கிடைச்சிருக்கு மாஷாலா. போடுவா வீடியோ? எப்போ மேடம் வீடியோ போடுவீங்க? சுஹிரா லைஃப் ஸ்டைலில் 24 hours challenge. Someone said to do and someone said to do cooking. நான் ஒரு ஹெல்ப்பும் பண்ண மாட்டேன். Kitchen will be messy. I lock the kitchen window. பாதாம் மில்க் வந்து நல்லா இருக்கு ஹேர்ஸ்க்கு. அம்மா என் கிளாஸ் உடைச்சிருப்போது. புது கிளாஸ் அதுவும் கண்டுபிடிச்சு தேடி தேடி கண்டுபிடிச்சு வாங்கினேன். இந்த சைஸ் எங்கேயுமே கிடைக்காது. பாதாம் மில்க் வந்து நல்லா இருக்கு க்ரோத்க்கு. ரொம்ப என்ன க்ரோத்? ரொம்ப நல்லது. அதனால எல்லாரும் இந்த ரெசிபி ட்ரை பண்ணுங்க. வாவ்.